சென்னையில் தான் பார்த்து வந்தேன். எல்லாரையும் இந்திய நாடு முழுக்க ஒரே வரி விதிப்பு என்கிற புதிய வரி விதிப்பாக ஜிஎஸ்டி வரியை அமல்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பில் நுகர்வோர், உற்பத்தியாளர்கள், வர்த்தக சங்கங்கள் இவர் அனைவருமே பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த முரண்பாடுகள் இருப்பது என்பது உண்மைதான். வரியே இல்லாத சில பொருட்களுக்கு 5% வரி வாட் வரி என்பதே இல்லாத அந்த பொருட்களுக்கு இப்பொழுது ஜிஎஸ்டியிலே 5% வரி போட்டிருக்கிறார்கள். 5% இருந்தது 12% உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது போன்ற உயர்வுகள் இருக்கிறது, அதை நீக்க வேண்டும் என்று கைத்தறி விசைத்தறி நெசவாளர்கள் இன்றைக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் போராட்டமும் நடத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு, மன்முகு அம்மாவர்களுடைய அரசு அதை நன்றாக புரிந்திருக்கிறது, தெரிந்திருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஜிஎஸ்டி கவுன்சிலில் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் ஒரு உறுப்பினர். அவர் ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிற அந்த ஜிஎஸ்டி கூட்டத்தில் கலந்து கொண்டு நம்முடைய தேவை என்ன, எப்படிப்பட்ட வரி விதிப்பு வேண்டும், எதையெல்லாம் நீக்க வேண்டும், எதையெல்லாம் குறைக்க வேண்டும் என்பது குறித்து முதலமைச்சருடைய ஆலோசனையோடு அவர் குறிப்பிடு அழுத்தம் கொடுப்பார். நம்முடைய நுகர்வோருடைய, உற்பத்தியாளர்களுடைய, வர்த்தகர்களுடைய கோரிக்கைகள் 100% நிறைவேற்றி தரப்படும். ஜவுளி பூங்கா வந்து அமைக்கப்படும், இப்போ இந்த சட்டசபையில் வந்து இது பண்ணிடுறீங்க வச்சுருக்கீங்க, அது வந்து வளர்ச்சி அடையாத மாவட்டங்கள்லேயே வந்து திருநெல்வேலி இந்த மாதிரி வளர்ச்சி அடையாத மாவட்டம் இந்த மாதிரி திட்டங்கள் எப்படி இருக்கும்? ஜவுளி பூங்கா அமைப்பதற்கு மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறது. இதில் என்ன ஒரு பிரச்சனை என்று கேட்டால், மைய அரசு 40% நிதி தருகிறது, மாநில அரசு 9% நிதி தருகிறது. இந்த 49% நிதியை தவிர 51% நிதி தொழில் முனைவோர் அவர்கள் தன்னுடைய சொந்த நிதியிலோ அல்லது வங்கி கடனாகவோ அவர்கள் முதலீடு செய்ய வேண்டும். அப்படி முதலீடு செய்வதற்கு எந்த மாவட்டத்தில் தொழில் முதலீட்டாளர்கள் முன் வருவார்களாயின் அத்தனை இடங்களிலும் ஜவுளி பூங்கா அமைத்து கொடுப்பதற்கு அரசு தயாராக இருக்கிறது. நீட் தேர்வை பொறுத்தவரை முழுமையாக விளக்க வேண்டும் என்பதுதான் தமிழக அரசினுடைய கோரிக்கை. விரைவில் நல்ல தீர்வு வரும் என்று எதிர்பார்க்கிறோம்.